நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பத்தூர் அருகே உள்ள கவுண்டப்பனூர் செலவந்தான் வட்டம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் ரமேஷ். இவரது மனைவி தான் ஜெயந்தி. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். ரமேஷ் துபாயில் கம்பி கட்டும் வேலை செய்து வந்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் விடுமுறையில் ஊருக்கும் வந்துள்ளார். இங்கு வந்த ரமேஷ் அதே பகுதியில் உள்ள அவரது உறவினர் பெண் ஒருவர் வீட்டிற்கு அடிக்கடி சென்று சந்தோஷமாகவும் இருந்து வந்துள்ளார். இதனிடையேதான் கவுண்டப்பண்ணூர் தலைவர் வட்டத்தைச் சேர்ந்த பூக்கார கிருஷ்ணனும் அவரும் அதே பெண் வீட்டுக்கு அடிக்கடி சென்று உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளார். இது தொடர்பாக இருவருக்கும் முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. நேற்று இரவு ரமேஷ் இளம்பெண் வீட்டில் உல்லாசமாக இருந்தபோது அதே நேரத்தில் பூக்கான கிருஷ்ணனும் அந்த பெண்ணுடன் உல்லாசமாக இருக்க வந்துள்ளார். இதனால் அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த பூக்கார கிருஷ்ணன் கத்தியால் ரமேஷை வெட்டியுள்ளார். அவரது கைகால் கழுத்து பகுதியிலும் பலத்து வெட்டு விழுந்ததால் அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ரமேஷ் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்துள்ளார். தகவலறிந்து அங்கு வந்த கத்தளி போலீசார் ரமேஷின் உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து பூக்கார கிருஷ்ணனையும் கைது செய்தனர். சம்பவம் நடந்த வீட்டின் உரிமையாளர் மற்றும் இளம்பெண் அவரது கணவருடன் தலைமறைவாகி விட்டனர். இதையடுத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள்.